ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மார்க்கே, ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். சென்ற அத்தியாயத்தில் வள்ளியின் பாட்டன் வள்ளியிடம் யுத்தத்திற்கான முழு காரணத்தையும் கூற கேட்டோம். அதன் பிறகு மாரப்ப பூபதிக்கு வள்ளியின் மீதி இருந்த மயக்கத்தினால் ஏற்பட்ட விளைவுகளை கிழவன் கூறினான். இதற்கிடையில் போர் முரசு கொட்டி போருக்கு ஆள் சேர்க்கும் வேலை நடந்து கொண்டிருப்பதையும் பார்த்தோம். பொன்னனோ சோழ தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கும் அவமானத்தை துடைத்தெறிய போகும் போருக்கு இன்னும் 4 தினங்கள் தான் இருக்கின்றன. தானும் எப்படியாவது இந்த போரில் பங்கு பெற வேண்டும் என்று கோட்டையின் வாசலில் மகாராஜாவை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தான். அவன் ரத்தம் யுத்தம் யுத்தம் என கொதித்து கொண்டிருந்தது. அதற்கு மேல் என்னவாயிற்று என்பதை தெரிந்து கொள்ள கதைக்குள் தொடர்ந்து பயணிப்போம் வாருங்கள். அத்தியாயம் 7, அருண்மொழி தேவி. பொன்னனும் வள்ளியும் உறையூர் கோட்டை வாசலுக்கு வந்த அதே சமயத்தில் ராணி அருண்மொழி தேவி அரண்மனை உத்தியான வனத்திற்குள் பிரவேசித்தாள். பல்லவ தூதர்களுக்கு மகாராஜா கூறிய பதிலை ஏவலர்கள் உடனே வந்து மகாராணிக்கு தெரிவித்தார்கள். மன்னர் வரும் வரையில் பொழுது போக்குவதற்காக ராணி உத்தியான வனத்துக்குள் சென்றாள். அவ்வனத்தில் செண்பக மலர்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த ஒரு மூளைக்கு போய் அங்கே அமைதியாக பளிங்கிக்கல் மேடையில் உட்கார்ந்து கொண்டாள். அங்கிருந்து பார்த்தபோது மேற்கு திக்கில் சூரியன் அஸ்தமனமாகி கொண்டிருந்த காட்சி அடிமரங்களின் வழியாக தெரிந்தது. மேல்வானம் முழுவதும் 10.5 மாற்று தங்க விமானத்தைப் போல் தகதகவென்று பிரகாசித்தது. பார்த்து கொண்டிருக்கும் போதே தங்க நிறத்தின் சோபை மங்கிக் கொண்டு வந்தது. அடிவானத்தில் சூரியன் மறைந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் மேல்வானம் முழுவதும் ஒரே இரத்த சிவப்பாய் மாறிற்று. இந்த காட்சி அருண்மொழி தேவிக்கு ரணகலத்தையும் அங்கே இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதையும் ஞாபகப்படுத்திற்று. தேவி நடுநடுங்கி கண்களை மூடிக்கொண்டாள். மறுபடி அவள் கண்களை திறந்து பார்த்தபோது வெள்ளி நிலவின் இன்ப கிரகணங்கள் மரக்கிளைகளின் வழியாக எட்டி பார்த்து கொண்டிருந்தன. ராணி உள்ளத்தில் பழைய ஞாபகங்கள் குமரி கொண்டிருந்தன. 12 வருஷத்திற்கு முன்னால் பார்த்திப மன்னனுக்கு மாலையிட்டு இந்த அரண்மனைக்கு அவள் வந்தாள். அந்த நாளிலிருந்து இம்மாதிரி வெண்ணிலவு பிரகாசித்த எத்தனையோ இரவுகளில் அவளும் பார்த்திபனும் அந்த உத்தியான வனத்தில் கைகோர்த்து கொண்டு உலாவியதுண்டு. இந்த பளிங்குக்கல் மேடை மீது உட்கார்ந்து இருவரும் நேரம் போவதே தெரியாமல் இருந்ததுண்டு. அந்த நாளில் பார்த்திபன் சில சமயம் புல்லாங்குழல் கொண்டு வந்து இசைப்பான். அருண்மொழி மெய்மறந்து கேட்டு கொண்டிருப்பாள். கண்ணப்பெருமானே பார்த்திபனாக உருக்கொண்டு வந்து மனம் புரிந்ததாக எண்ணி பூரிப்படைவாள். இப்படி சில கால வாழ்க்கையே ஓர் இன்ப கனவாக சென்று கொண்டிருந்தது. பிறகு விக்ரமன் பிறந்தபோது இன்ப வாழ்க்கையின் சிகரத்தை அவர்கள் அடைந்தார்கள். அதே உத்தியான வனத்தில் அதே பளிங்கு கல்லின் மீது குழந்தையை மடியில் வைத்து கொண்டு கொஞ்சியதெல்லாம் அருள்மொழிக்கு நினைவு வந்தது. ஆஹா, அந்த ஆனந்தமான நாட்கள் அப்படியே நீடித்திருக்க கூடாதா? ஆனால் எப்படி இருக்க முடியும்? பார்த்திபனுடைய இருதயத்தின் அடிவாரத்திலே சொல்ல முடியாத வேதனை ஒன்று பதுங்கி கிடந்து அவனுடைய நெஞ்சை அரித்து கொண்டிருக்கையில் அவர்களுடைய ஆனந்த வாழ்க்கை எப்படி நீடித்திருக்க முடியும்? பார்த்திபனுடைய இந்த அந்தரங்க வேதனையை வெகுகாலம் கழித்தே அருள்மொழி அறிந்தாள். அறிந்தது முதல் அந்த வேதனையில் அவளும் பங்கு கொண்டாள். அதற்கு தானே காரணமோ என்று எண்ணி எண்ணி மனம் வந்தாள். ஆமாம், அவர்களுடைய கல்யாணத்தின் போதே அந்த காரணமும் ஏற்பட்டு விட்டது. அருள்மொழி சேர வம்சத்தைச் சேர்ந்த ஒரு சிற்றரசன் மகள். அந்த நாளில் அவளைப் போல் சௌந்தரவதியான ராஜகுமாரி இல்லை என்று தென்னாடெங்கும் பிரசித்தியாகியிருந்தது. அவளை பார்த்திபனுக்கு மனம் செய்விக்க ஏற்பாடுகள் நடந்த பிறகு காஞ்சி மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியிடமிருந்து சேர மன்னனுக்கு தூதர்கள் வந்தார்கள். பட்டத்து இளவரசர் நரசிம்மவர்மருக்கு அருள்மொழியை திருமணம் முடிக்க விரும்புவதாக சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியிருந்தார். அருள்மொழியின் உற்றார் உறவினருக்கெல்லாம் இது பெரிதும் சம்மதமாயிருந்தது. ஆனால் அருள்மொழி அதற்கு இணங்கவில்லை. பார்த்திப சோழரையே பதியாக தம் மனதில் வரித்து விட்டதாகவும் வேறொருவரை மணக்க இசையே நின்று கண்டிப்பாக சொன்னாள். மகேந்திர சக்கரவர்த்தி மிகவும் பெருந்தன்மை உள்ளவராவதால் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை. இளவரசர் நரசிம்மவர்மருக்கு பாண்டியன் மகளை மணமுடித்து வைத்தார். பார்த்திபனுக்கும் அருள்மொழிக்கும் மனம் நடந்த பிறகுதான் பார்த்திபனுக்கு மேற்கூறிய சம்பவம் தெரிய வந்தது. அவர் சில சமயம், நீ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினியாய் காஞ்சி சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவள், அதற்கு மாறாக இந்த உள்ளங்கை அகலச் சோழ சாம்ராஜ்யத்திற்கு ராணியாகியிருக்கிறாள் என்று சொல்வதுண்டு. முதலில் இதை ஒரு விளையாட்டை பேச்சாகவே அருள்மொழி எண்ணியிருந்தாள். நாளாக தன் பதியினுடைய மனதில் இந்த எண்ணம் மிக்க வேதனையை அளித்து வந்தது என்று தெரிந்து கொண்டாள். அதை போக்குவதற்காக அவள் எவ்வளவு பிரயத்தனம் செய்தும் முடியவில்லை. விக்ரமன் பிறந்ததிலிருந்து மகாராஜாவின் அந்தரங்க வேதனை அதிகமாகி வந்ததாக தெரிந்தது.
ஒரு சமயம் அவர் உன் வயிற்றில் பிறந்த பிள்ளை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாய் இருக்க வேண்டியவன். இன்னால் அல்லவா இன்னொருவருக்கு கப்பம் கட்டும் சிற்றரசு அவனுக்கு லபிக்கிறது என்பார். இன்னொரு சமயம், அருள்மொழி, உன் பிள்ளைக்கு இன்னால் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடியாது, ஆனால் வீர தந்தையின் புதல்வன் என்று பட்டத்தை நிச்சயம் அளிப்பேன் என்றார். அவருடைய வாக்கை நிறைவேற்றும் சமயம் இப்போது வந்துவிட்டது. பழைய காலத்து வீர பத்தினிகளைப் போல் அவருடன் தானும் உயிர் விடுவதாயிருந்தால் பாதகமில்லை. அந்த பாக்கியத்தை தனக்கு அளிக்க மறுக்கிறாரே! தான் வீர தாயாக இருந்து விக்கிரமனை வீர மகனாக வளர்க்க வேண்டுமாமே! ஐயோ, அவரை பிரிந்த பிறகு உயிரை தான் தாங்க முடியுமா? இப்படி எண்ணிய போது அருள்மொழிக்கு நெஞ்சு பிளந்து விடுவது போலிருந்தது. திடீரென்று அழுகை பீறிக்கொண்டு வந்தது. ஓவென்று கதறிவிட்டார். அருள்மொழி, உன்னை வீர பத்தினி என்றல்லவா நினைத்தேன், இவ்வளவு கோழையா நீ என்று கடினமான குரலில் கூறிய வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். பார்த்திப மகாராஜா அங்கு நின்றார். உடனே அவளுடைய அழுகை நின்றது. வா, அரண்மனைக்கு போகலாம். அழுவதற்கும் சமாதானப்படுத்துவதற்கும் இப்போது நேரமில்லை என்றார் மகாராஜா. இருவரும் கைகோர்த்து கொண்டு வாய் பேசாமல் அரண்மனைக்குள் போனார்கள். பார்த்திபனும் அருள்மொழியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து பூஜாகரகத்திற்கு வந்தபோது தீபார்த்தனை நடக்கும் சமயமாயிருந்தது. பூஜாகரகத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இடது பக்கத்தில் பார்வதி தேவியின் அற்புத சிலை ஒன்று இருந்தது. தேவியின் இருபுறத்திலும் விநாயகரும் முருகக் கடவுளும் வீற்றிருந்தார்கள். இன்னொரு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான மகாவிஷ்ணு தரிசனம் தந்தார். எல்லா விக்கிரகங்களும் சண்பகம், பன்னீர், பாரிஜாதம் முதலிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தெய்வ சந்நிதியில் இளவரசர் விக்கிரமன் கைகுப்பிய வண்ணம் நின்று ஆராதனையை பார்த்து கொண்டிருந்தார். அர்ச்சகர் தீபாரதனை செய்து மூவருக்கும் பிரசாதம் கொடுத்துவிட்டு வெளியே சென்றார். விக்கிரமன் மகாராஜாவை பார்த்து, அப்பா, சித்திர மண்டபத்திற்கு போகலாம் என்றீர்களே என்று கேட்டான். இதோ நான் வருகிறேன் விக்கிரமா, நீ முன்னால் போ என்றார் மகாராஜா. விக்கிரமன் வெளியே சென்றதும் மகாவிஷ்ணுவின் பாதத்தினடியில் வைத்திருந்த நீலவட்டான மரப்பெட்டியை மகாராஜா சுட்டி காட்டி சொன்னார். தேவி, அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று என்னை நீ பல தடவை கேட்டிருக்கிறாய். நானும் காலம் வரும்போது சொல்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன். சொல்ல வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது. சோழ வம்சத்தின் புராதான பொக்கிஷம் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. இதோ திறந்து காட்டுகிறேன் பார். இவ்விதம் சொல்லி கொண்டே மகாராஜா அந்த பெட்டியை திறந்தார். பெட்டிக்குள்ளே பளபளவென்று ஜொலித்த ஒரு உடைவாளும் ஓர் ஓலைச்சோடியும் காணப்பட்டது. உடைவாளின் பிடி தங்கத்தினாலானது. இரத்தினங்கள் இழைத்தது. வாளும் எண்ணெய் பூச்சி கூர்மையாய் தீட்டி வைத்திருந்தது. ஆகவே பிடியும் வாளும் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு ஒளி வீசின. இதற்கு மாறாக ஓலைச்சுவடியோ மிக பழமையானதாய் கருநிறமாயிருந்தது. பார்த்திபன் சொன்னான், தேவி, இந்த உடைவாள் சோழ வம்சத்திலே முதற்காலத்திலே பிரசித்தி பெற்றிருந்த சக்கரவர்த்திகளின் காலத்திலிருந்து வந்தது. கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் இந்த உடைவாளை தரித்து உலகத்தை ஆண்டார்கள். ஓலைச்சுவடியில் உள்ளது நமது தமிழகத்தின் தெய்வ புலவர் அருளிய திருக்குறள். இந்த உடைவாளும் குறள் நூலும் தான் சோழகுலத்தின் புராதான பொக்கிஷங்கள். இவற்றை நீ வைத்து காப்பாற்றி விக்கிரமனுக்கு வயது வரும்போது அவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும். அருள்மொழி, இந்த புராதான உடைவாளை என் தகப்பனார் அணிந்திருந்தார், ஆனால் நான் அணியவில்லை. கப்பம் கட்டும் சிற்றரசனாய் இருந்து கொண்டு கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் அணிந்த உடைவாளை அணிய நான் விரும்பவில்லை. விக்கிரமனிடம் நீ இதையும் சொல்ல வேண்டும். எப்போது அவன் ஒரு சின்னஞ்சிறு பிரதேசத்திற்காவது சுதந்திர மன்னனாகிறானோ அப்போதுதான் இந்த உடைவாளை தரிக்கலாம் என்று கூற வேண்டும். அக்காலத்தில் இந்த உடைவாளை தரித்து இந்த தெய்வ திருக்குறளில் சொல்லியிருக்கும் வண்ணம் ராஜ்யபாரம் செய்யும்படி கூற வேண்டும். இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் அருள்மொழி. அதை நிறைவேற்றுவதாக தெய்வ சந்நிதானத்தில் எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும். விக்கிரமனை வீர மகனாக நீ வளர்க்க வேண்டும். இதை கேட்டு அருள்மொழி தேவியின் கண்களில் நீர் ததும்ப விம்புகின்ற குரலில், அப்படியே செய்கிறேன் மகாராஜா என்றாள். பார்த்திபன் அப்போது, இறைவன் அதற்கு வேண்டிய தைரியத்தை உனக்கு அளிக்கட்டும் என்று சொல்லி அருள்மொழியை தழுவி கொண்டு அவளுடைய கண்களில் பெருகிய கண்ணீரை தம்முடைய மேலாடையால் துடைத்தார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐ லவ் யூ ஆல்.